वेलकम टू आवर चैनल இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் கனவில் வாழ்பவள் எபிசோட் 46 இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் போட எல்லா வீடியோஸ் அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் படிக்கவும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கவும் நம்ம சேனல்ஸ் ஏபி டைல் டைம் அண்ட் ஷேர்ஸ் ஆஃப் ஏபி காதலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட் சிந்தூர் ஹோம் அஹதியும் பருவம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஷாம் அண்ட் சிந்து ஹாப்பி ஆகிறாங்க ஷாம் வரதை பார்த்து பாரு ஹாப்பியாக அவரை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு சாக்லேட் ஊட்டி விடுறான் பாரு அண்ணா இங்கே பாரு ஆதி எனக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு டேஸ்ட்டாக இருக்குல்ல ஷாம் நல்லா இருக்குடா நீ சாப்பிடு அப்புறம் ஆதி இப்போ ஓகே தானே எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஆதி தெரில ஷாம் நான் கரெக்டாக தாண்டா போயிட்டு இருந்தேன் எப்படி ஆச்சுன்னு தெரில சடனாக ஒரு லாரி வந்து இடிச்சது அவ்வளோ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஷாம் ஏதோ யோசிக்கிறாரு பாரு அண்ணா என்ன யோசிக்கிறார் ஷாம் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரு பாரு ஆதி இன்னைக்கு எங்கள் கூட இருக்கீங்களா ப்ளீஸ் இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிடலாமா ஆதி ஓகேன்னு சொல்ல வரவும் அவருக்கு ஃபோன் வருது வேற யாரும் இல்லை அந்த நேஹா தான் ஆதி ஹலோ சொல்லு நேஹா அவர் நேஹான்னு சொன்ன உடனே பாரு ஆதிட்ட இருந்து நகர்ந்து உட்காரா நேஹா ஹலோ ஆதி எங்கே இருக்க உடனே வா எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கு ப்ளீஸ் வா ஆதி ஓகே நேஹா நான் இப்போ வரேன் கவலைப்படாத ஆதி பார்வை பார்க்குறாரு பாரு பரவாயில்ல ஆதி நீங்கள் கிளம்புங்க உங்கள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் கிளம்புங்க ஆதிக்கு ஒன்றும் சொல்ல முடியலை அவர் ஃபீலிங் கிளம்புறாரு பாரு எழும்பி நேராக அவளோட ரூமுக்கு போகிறா ஷாம் ஆதி கூட அவரோட கார் வரைக்கும் கூட போகிறாரு ஷாம் ஆதி நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா ஆதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாம் ஷாம் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு உனக்கு பொய் சொல்ல வரல ஆதி சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது என்கிட்ட மறைச்சா எனக்கு தெரியும் பரவாயில்ல நீ எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்போவே சொல்லு ஆதி டே ஷாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா சரி நான் கிளம்புறேன் ஆதி கிளம்பி போகிறாரு அட் அகிலஹோம் ஆதி வீட்டுக்கு ரீச் ஆகுறாரு ஆதி வரத்து பால்கனிலிருந்து பார்த்த நேஹா அவர் ரூமில் போய் சோகமாக உட்காந்துருக்கா ஆதி நேஹா என்னாச்சு எதுக்கு கால் பண்ண நேஹா ஆதி அது ஒன்றும் இல்லை ஆதி ஒரு மாதிரி தலை சுத்துச்சு அதான் உனக்கு கால் பண்ணேன் ஆதி சரி நீ டேப்லெட் எல்லாம் போட்டியா நல்லா ரெஸ்ட் எடு ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடு நேஹா ஓகே ஆதி அப்புறம் பாப்பா எப்படி இருக்கா ஆதி அவள் நல்லா இருக்கா நேஹா கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறா அதான் அவளை பார்த்துட்டு தான் வரேன் இன்னைக்கு அவள் கூட இருக்கலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ளே நீ கால் பண்ணி அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன் நேஹா மைண்ட் வாய்ஸ் இனிமேல் அவள் உனக்கு எப்போவும் மிஸ் பண்ண வேண்டியது தான் ஆதின்னு உன் வாயாலே அவளை உன்னை விட்டு போக வைக்கிறேன் ஆதி நேஹா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேஹா ஒன்றும் இல்லை ஆதி பாவம் பார்வதி என்னால் தான் உன்னால் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சாரி ஆதி ஆதி ஏ நேஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் என்னோட பாப்பா நான் சொன்னால் அவள் புரிஞ்சுக்குவா நீ வரி பண்ணிக்காத ஆதி அவகிட்ட சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போகிறார் இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க அட் சிந்து ஹோம் பாரு சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா ஆதி போனதில் தான் அவள் இப்படி பண்ணுறான்னு ஷாமுக்கும் சிந்துக்கும் தெரியுது ஷாம் அஞ்சு கொஞ்சம் சாப்பிடுடா பாரு வேன் நான் சொல்கிறேன்ல எனக்கு பசிக்கலை ஷாம் சிந்து எனக்கும் எதுவும் வேண்டாம் நான் ரூமுக்கு போகிறேன் மேடம்க்கு தூங்க வந்தால் வர சொல்லுன்னு சொல்லிட்டு போக போகிறாரு பாரு அவர் கையை பிடிச்சி நிறுத்துகிறான் பாரு சரி சாரி கோவப்படாத நான் சாப்பிட்றேன் ஊட்டி விடு ஆனாலும் என் அண்ணனுக்கு ரொம்ப தான் கோவம் வருது சிந்து இப்படி இருந்தால் தான் உன்னை எல்லாம் சமாளிக்க முடியும் பாரு சிந்து பத்து வாயை சொல்லிச்சுக்கிறா ஷாம் சிரிச்சுக்கிட்டே பாருக்கும் சிந்துக்கு ஓட்டி விடுறாரு அப்படியே அந்த டே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷனோட முடியுது நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் அகிலா இல்லம் ஆதி ஆஃபீஸ் போக ரெடியாகி கீழே வராரு ஐஷும் அருண் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஐஷு அருண் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ஆதி ஆதி குட் மார்னிங் அருண் அண்ட் ஐஸ்வர்யா கரெக்டாக ஆதியை பார்த்துக்கிட்டு நேஹா ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரா ஐஷுக்கு அவள் ஆதியை பார்க்குற விதத்தில் பார்த்தாலே அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு புரியுது நேஹா ஆதி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா நானும் கூட வரேன் ஆதி நேஹா நீ எதுக்கு கஷ்டப்படுற வீட்லேயே ரெஸ்ட் எடு நாங்கள் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம்
நேஹா ப்ளீஸ் ஆதி, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நானும் கூட ஆஃபீஸ்க்கு வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ, தனியாக இருக்க மாட்டேன், நானும் வரேன். ஆதி, சரி வா நேஹா. அருண், நீ ஆயுஷும் கிளம்புங்க, நானும் நேஹாவும் வரும். அருணுக்கு எதுவும் சொல்ல முடியல, எல்லாரும் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் டே அட் ஆஃபீஸ், எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிறாங்க. நேஹாவை பார்த்த உடனே சிந்து கடுப்பாகுது. ஆதி, ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங்னு ஸ்மைலோட சொல்கிறார். குட் மார்னிங் பாப்பா, பாரு மார்னிங் ஆதின்னு சொல்கிறான். அப்புறம் அப்போன்னு பார்த்து பாப்புமான ஒரு சவுண்ட், அது யாருன்னு பார்க்குறாரு. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு திங்கேஷன் ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறார். ஆதிக்கு கடுப்பாகுது. ரெண்டு பேரும் எங்கள் பக்கத்தில் வராங்க. பாரு, அண்ணா நான் யார் கூடயும் பேச மாட்டேன், ரெண்டு நாளாக என்கிட்ட பேசவே இல்லை, என்னை பார்க்கவும் வரல. தினேஷ், பாப்புமா சாரிடா, ஊருக்கு போயிருந்தேன், அதான் உன்னை பார்க்க வரல. இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ தான் கோபமாக இருக்கே. சரி, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். பாரு தினேஷ் கையிலேருந்து டக்குன்னு சாக்லேட்டை பிடிக்கிறா. சரி, இந்த தடவை உன்னை மன்னிச்சிடுறேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆதிக்கு பாரு தினேஷ் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது லைட்டாக கோவமும் பொசிசிவாகவும் இருக்குது. தினேஷ் அப்போது ஆதியை பார்க்குறான். தினேஷ், ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆதி, நான் நல்லா இருக்கேன் தினேஷ், நீங்கள் எப்படி இருக்கேன்? தினேஷ், சூப்பராக இருக்கேன் ப்ரோ. அருண், ஓகே வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். நேஹா, ஆதி உன் ஆஃபீஸ் வெளியே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, வா உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேஹா, பாரு நீங்கள் என் கூட வரீங்களா, இந்த ஆஃபீஸை சுற்றி காட்டணும். பாரு, சாரி நேஹா, நானே இந்த ஆஃபீஸ்க்கு போதிச்சு எனக்கு ரொம்ப தெரியாது. தினேஷ், நீ வா போகலான்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஆதி, நான் பிரியாவை அனுப்புகிறேன் நேயா, அவள் கூட போயிட்டு வா. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஆதி உள்ளே என்டர் ஆகவும் தினேஷ் பாருவோட தலைமுறையை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கவும் அவருக்கு கோபமும் பொசிசமும் வருது. ஆதி கடுப்பாக அவரோட கேபினுக்கு வராரு. நேயா ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆதி கேபினுக்கு வரா. ஆஃப்டர் சம் டைம் பாருக்கு ஏதோ டவுட்டுன்னு ஆதிக்கிட்ட கேட்கலான்னு வரா. அந்த கரெக்டாக ஆதிக்கு ஒரு ஃபாரின் கால் வருது, அவர் பேச போயிட்டார். பாரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரா. நேயா பாருவை பார்த்தது எதுவும் பண்ணணுமேனு யோசிக்கிறா. நேஹா, பார்வதி வாங்க. பாரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. என்ன வேணும்? பாரு, இல்லை ஆதிக்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். அதான் நேஹா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அப்புறம் கொஞ்சம் பேசணும். பாரு, கேளுங்க நேஹா. நேஹா, அடுத்தவங்க ரூமுக்கு வரும்போது நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா? பாரு, இல்லை ஆதி தான் அப்படி சொன்னார். நேஹா, உங்கள் எம்டிஎம் நேம் சொல்லி தான் கூப்பிடுவீங்களோ? ஆதிக்கு என்ன தவிர யாருமே அவன் நேம் சொல்லி கூப்பிடுறது பிடிக்காது. பாரு, இல்லை ஆதி தான் சொன்னா நேம் சொல்லி கூப்பிட. நேஹா, எது கேட்டாலும் ஆதி தான் சொன்னான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அறிவு கிடையாதான்னு சிரிச்சுக்கிட்டே குத்துற மாதிரி கேட்குற. பாருக்கு கஷ்டமாக இருக்குது. நேஹா, அப்புறம் பார்வதி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிறதுனால தான் ஆதி உங்களை கேர் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நானும் ஆதியும் லவ் பண்ணுறோம், யார்கிட்டையும் என்ன சொல்லலை, சர்ப்ரைஸாக அப்புறம் சொல்லலான்னு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆதிக்கிட்ட விலகியே இருங்க, பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியல. ஆதியை நம்மக்கிட்ட அவர் லவ்வை பற்றி சொல்லலை. நீயா சொன்ன மாதிரி அவர் என்ன ஒரு ஆஃபரான தான் பார்க்குறாரான்னு நினைக்கிறான். பாரு, ஓகே நேயா, அப்போ நான் கிளம்புறேன். நேயா, அப்புறம் பார்வதி எங்கள் லவ் மேட்ரு யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். பாரு, இல்லை நீங்களே சொல்கிற வர நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதுங்க. பாரு போக போகிற கரெக்டாக ஆதி ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. ஆதி, பாப்பா இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த, கையில் என்ன ஃப்ளைட், ஏதாவது டவுட்டா? பாரு, அது சார் இல்லை ஆதி, ஆமாம் டவுட் தான், நேஹா கிளியர் பண்ணிட்டாங்க, இப்போ டவுட் இல்லை, நான் கிளம்புறேன்னு நிற்காமல் போகிறேன். ஆதி அவள் போகிறதையே பார்க்குறாரு. நேஹா, என்னாச்சு அது, ஏன் இப்படி பார்க்குற பார்வதியை? அது ஒன்றும் இல்லை நேயா, அவள் ஏதோ டென்ஷனாக போகிற மாதிரி இருக்குது, அவள் கண்ணு பார்க்க ஏதோ வருத்தத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நேயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நல்லா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, நீ தான் சரியாக பார்த்துருக்க மாட்டேன். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. எப்பவும் போல் பாரு ஆதிக்கு ஷாம்புக்கு சென்ட்ரலில் இருக்கா, ஆதிக்கு அந்த சைடு நேஹா இருக்கா, பாரு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஷாம் பார்க்க ஊட்டி விடுறாரு. ஆதி, என்ன ஷாம் நீ மட்டும் ஊட்ற, நானும் ஊட்டுறேன்னு ஊட்ட போகிறாரு. பாரு ஹாப்பியாக வாங்க போகிறா. ஆனால் நேஹா டக்குன்னு இரும்புறா, ஆக்சுவலி நடிக்கிறா. ஆதி டக்குன்னு பாருக்கு ஊட்டாமல் கை எடுத்துடுறார். பாரு ஏமாற்றமாக ஆதியை பார்க்குறா. எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆதி நேஹாவோட தலையை தட்டி தண்ணி கொடுக்குறாரு. பார்த்து சாப்பிடு நேஹா.
நேஹா, இல்லை அது பரவாயில்ல, ஐம் ஓகே, நீ சாப்பிடு. பாருக்கு நேஹா சொன்னது உண்மையா அப்படின்னு திக் பண்ணுறான். ஷாம் ஓட்டுறாரு. ஆதி பாருக்கு ஓட்டு மறுபடியும் போகிறாரு. பாரு சாப்ஸன் பாரு, இல்லை அது வேண்டாம், எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு, சாக்லேட்ஸ் வேறு சாப்பிட்டேன் அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்து போகிறாள். எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பாரு ஏன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு ஆதிக்கு புரியலை. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க. ஷாம்க்கு கரெக்டாக டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர், ஹலோ ஷாம், ஷாம் சொல்லுங்கள் டாக்டர். டாக்டர், ஷாம் டேப்லெட்டை லேபில் டெஸ்ட் பண்ண கொடுத்து அதோடய ரிசல்ட் வந்திருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரே வாங்கலை. ஷாம், ஓகே டாக்டர், நான் ஈவினிங் வரேன். ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சிந்து வந்து ஷாம் ஷோல்டரில் கை வைக்கிறாள். சிந்து, ஷாம் என்னாச்சு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐஷும் அருண் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அருண், என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்க? சிந்து, என்னன்னு தெரியல அருண், நேற்றுலேருந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐஷு, ஷாம் ஏதாவது ப்ராப்ளமா, எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, சொல்ல வேண்டாம் பரவாயில்ல. ஷாம், ப்ராப்ளம் தான் ஐஷு, அதை எப்படி சால்வ் பண்ணதுன்னு யோசிக்கிறேன். அருண், என்ன பிரச்சனை ஷாம், சொல்லு. ஷாம் அவருக்கும் டாக்டருக்கும் நடந்த கான்வர்சேஷனை சொல்கிறாரு. லவ் கண்டினியூட். தேங்க்யூ.